हलो फ्रेंड्स वेलकम टू समेल प्रीतम इनके नम्बर वीडियो वंगाय चटनी सवयन पाकपर इोल और मुंगय चटनी नहीं पांग इड्ली दोसा की अवलो अरमें कंपा फ्रेंड्स इत वीडियो मुझमें स्किपन पांग इंमान वंगय चटन पाकल इोर कड़ा सूडपी और टी स्पून अल्प सेतें सूडान मूरी सैज वंगम कट पड़े सेतें இதுகூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஒரு 6 சேர்த்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 6 பல்ல பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கனதுக்கு அப்புறம் இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்திருக்கேங்க இதுகூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி பதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க நல்லா உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இத நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாங்க ஆற விட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ முழுமையா ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு இதல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கங்க இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சக்கரை சேர்த்து நான் சட்னியை அரைச்சி எடுத்துறேன் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பவுலுக்கு சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு சட்னியோட சேர்த்துக்கங்க இப்போ தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் கடுகுளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வாசனைக்கு ஒரு கொத்து இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ சட்னியோட சேர்த்தாச்சுங்க சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க வெங்காய சட்னி சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் இந்த வெங்காய சட்னியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த முறையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் थैंक यू